ஹாய் செல்லுக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ ரெண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு விளாக் எடுக்கலாம்னு சொல்லி விளாக் எடுக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். ஸோ டைம் வந்து இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6:12 ஆச்சு. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு, என்னடா பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோன்னா 4:30. எங்களுக்குன்னே வந்து நான் ஒரு அலாரம் ஒன்று இருக்குது, அந்த அலாரம் வந்து கரெக்டாக 4:30 எழுந்திரிச்சிது. படுத்தது பார்த்தீங்கன்னா 12:20 12:30 தான் படுத்தா, 4:30 எழுந்திரிச்சிட்டா. எழுந்திரிச்சு தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே மாட்டோம். 9:00 இருந்தா பார்த்தா 2 மணி நேரம் சாலிடாக போய் கிட்டத்தட்ட 6:30 ஆகி போயாச்சு. அவ்வளோதான், அவள் தூங்கிட்டு இப்போ தொட்டலில் போட்டு ஆடி தூங்க வச்சிட்டேன். சுரேகா என்ன பார்த்தீங்கன்னா, உடனே அவள் குக்கர்னு சொல்லி குக் பண்ண போகிறாங்க. கடவுள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சோதிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு, காண்டாகுது. ஏன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா, கரண்ட்லாம் எந்திரிச்சிருவா. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, என்ன ஆக போதோ. கடவுளே ரொம்ப சோதிக்கிறாரு. இப்போ இன்னைக்கு ஏன் இப்படி ஏகப்பட்ட பிளான் இருக்கு. ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்துருச்சு. குளிக்க வைக்கிறதுக்குள்ள என்ன அழுக நினைக்கிறீங்க? சரியான அழுக. ஆமா, அதான் பொம்மை கடைக்கெல்லாம் போகணும். கொஞ்சம் அந்த வேலையில எல்லாமே பண்ணிட்டு நைட்டு ஈவினிங் ஷூட்டு தேவையான பொருள் ஒரு சிலதெல்லாம் வாங்கணும். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வரோம். இப்போ சாமி முடிப்போம். சுரேகா பக்தி மயத்தில், பக்தி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளா. சரி ஓகே, சாமி கும்பிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு, கோயிலுக்கு கிளம்புறோம். பஃபுன் இப்போ தூங்கி பால் குடிச்சு திருப்பி தூங்கிட்டா. சரி ஓகே, கோயில் தூங்க விடக்கூடாது. பாவண்டி போடி லூசு, சும்மா சொல்லிட்டு இருக்கா. ஸோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். கிளம்பிட்டோம், போய் கொண்டு இருக்கிறோம். போகிறது எங்கேயோ பக்கத்தில் தான். ஆனால் அதில் இன்றைக்கி டேயில் வந்து நிறையா வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால தான் எடுக்கிறோம். நான் பாப்பாக்கு 4th month ஷூட் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால சொல்லிகிட்டே இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். வேறு மேடம் முறைக்கிறாங்க. கோயில் வந்தாச்சு, பக்தி பரவசத்தில் சாமி கும்பிடு. இங்கே தான் வந்து மேரேஜ் சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக கும்பிட்டாச்சு. சாமி கிட்ட சரி வச்சிருக்கேன்னு சொல்லி வந்து ரொம்ப நாள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அதை வந்து நான் பண்ணவே முடியல. சுரேகாவும் சொல்லிகிட்டே இருந்தா, சரி இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லை, சரி வச்சுக்கணும்னு கேட்டால் முருங்கிட்டே உள்ள கொண்டு போயிட்டாங்க. யாருன்னா எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்ச அதே அவரே தான். உள்ள முருங்கிட்ட கொண்டு போய் கிட்ட சாமி கிட்ட உள்ளே கொண்டு போயிட்டு பாதத்தில் வச்சு, அதுக்கப்புறம் கண் அந்த முருகர் பார்க்கறது கண்ணுக்கு கிட்ட வச்சு, பாப்பா தலையை அதை முட்டை வச்ச மாதிரி வச்சுட்டு பொருளாக திருநூறு கை காலில் வச்சுட்ருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அங்கே போன கண்டு முடிச்சிட்டாங்க, மற்ற நேரம் தூங்கிட்டே தான் இருந்தேன். அங்கே போன கண்டு முடிச்சிட்டான். என்ன பார்ப்போம். A few minutes later. பொம்மை வேணாமா? அங்கே ஒரு சில பொம்மையை தான் பிடிக்கும். என்னன்னா அவன் கொஞ்சம் தவளை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஓடுற பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சோம்னா அவள் பிடிக்கிறது. பார்த்தீங்களா நடுவில் ஸ்பைக் பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா வியூ. எல்லாமே சொல்லிடு சொல்லிடு. ஸோ இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். கொஞ்சம் பர்ச்சேஸ், கொஞ்சம் சோப்பு அதெல்லாம் வாங்கணும். பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம். அப்போது எங்கள் மேடமுக்கு வந்து வெளியே வந்துட்டா, புது புது பொருளெலாம் பார்க்க விட்டீங்க, கமெண்ட் பார்த்துட்டு அவள் பாட்டு கலக்காமல் இருந்துக்கோ. சுற்றி சுற்றி அவளுக்கு பிடிச்ச பொருளெலாம் பார்த்துக்குவோம். சுரேகாவை வந்து வேணுங்கிறத வாங்கினா லிஸ்ட்டு நோட் பண்ணாதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. பஃபுன் பார்த்தீங்கன்னா அங்கே வாருங்க, வாய்க்குள்ளே உக்காமக்கா. டேய் டேய், போதுமா ரெண்டு வரல, போதுமாடா டேய். சிரி நல்லா வாங்கிட்டே இருக்காங்க, வாருங்க.
ஸோ அவ்வளோதான், பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சாச்சு. டென்னிஸில் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம். இன்னும் வந்து ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் சுரேஷ். அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், வெங்காயம் லொட்டு லூஸ்க்குலாம் இருக்கப்போ அப்புறம் வாங்கிக்கலாம். ஓவர் வெயில் ஆகிப்போச்சு. சரி போய் வந்து இப்போ இப்போருந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான், சுரேகா ரெஸ்ட் எடுக்கணும், எடுத்தால் தான் ஈவினிங் ஷூட் எடுக்க முடியும். சரி ஓகே, வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம போய் பொம்மை கடையில் பொம்மை வாங்கணும் இல்லையா? அது என்ன பொம்மைன்னு பார்த்துட்டீங்கன்னா அதை காட்டுற பாருங்க. ஐயோ ஆக்டோபஸ் பஃபூன் பார்க்குறான், நல்லா இருக்குது. 750 சென்சார் நம்ம கிட்ட போயிட்டோம்னா அதோடய ஆடு வரஞ்சிட்டு ஓடிடும். பார்க்குறா பாத்தீங்களா சரி பார்க்குறா பாத்தீங்களா அவளுக்கு வேணா இப்போ கையில் பிடிக்கணும். 3 days later ஸோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆயிடுச்சு. இந்த ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண எடுக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு தான் ஷூட் எடுக்க போகிறோம். சாட்டர்டே பாப்பா ரெடி பண்ணியாச்சு, இனி செட்டப் பண்ணி ரெடி பண்ண போதும், அவ்வளோதான் எடுத்துடலாம். பார்த்தா வீட்டில் தான் வந்து நம்ம ஷூட் எடுக்கிறோம். விமல் ரெடி பண்ணுறாங்க, எப்படினாலும் நான் தான் போய் ஆல்டர் பண்ணும். குரேகா பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா. இதான் பேக்ரவுண்ட் தீம், மேக்ஸிமம் கணிச்சிருப்பீங்கலாம். ரொம்ப சர்ப்ரைஸெல்லாம் வைக்க விரும்பலை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இந்த ஸ்கை மாதிரி அதெல்லாம் மேகங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நானும் பஃபனும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, ஃப்ரண்ட் கேமில் வரோம். என் தங்க பிள்ளையும் தா தங்கமையிலே ஆய் சொல்லிடு. ஆய் ஆய் என் தங்க பிள்ளையும் இங்கே இருக்கும். ஜோ எந்திரிக்காது, கோவப்படாது, எந்திரிக்காது. அப்புறமேலே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் அப்புறமே நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் பெருசானக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ரொம்ப நீ கோவப்படாது. இப்போ அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. மைலோ மைலோ ஹாய் சொல்லிடு, ஹாய் ஹாய் சொல்லிக்கிட்ட தங்க. தூக்கம் வந்தால் என் அம்மனி வந்து எதுவுமே நோ ரியாக்ஷன், சிரிக்க மாட்டா, முண்டதாக இருப்பான். மைலோ ஓ இது யாரு சிரிச்சாவா? மேடம் மேடம் சுவிக்ஷா மேடம் சுவிக்ஷா மேடம் 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 டே பப்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து எனக்கு கை விடுப்பா பாருங்க. தங்க இரு நம்ம காமிச்சிடலாதே. ஒரு நிமிஷம் இரு. சரி இரு தங்க. அப்பா கை விடு, அப்பா கை விடுறாம்மா, அப்பா கை விடு, அப்பா கை விடு, கை விடு. வெரி குட், கை விடு அப்பாக்கு, அப்பா கை விடு. வெரி குட், லவ் யூ சொல்லிடு. பஃபனே லவ் யூ சொல்லு. அந்தண்ணா ஐ லவ் யூ. கரெக்டாக கையில் காமிச்சு பிடிச்சிக்கோ. அப்போ இப்போ சுரேஷ் இது சுவிக்ஸாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா இவங்க தான். தூக்கி பட்டிஸ்டா பாமி சோக்ஸ் லாம்லாம் போடுவான். தங்க பாய் சொல்லிடு. அடி 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 ஆ மலை மேகங்களுக்குள்ள நம்ம தங்க புள்ள வந்தாச்சு. என் தங்க புள்ள ஷூட் நடக்கும் இடத்துக்கு வந்தாச்சு. வீடியோ எடுத்துக்கல முடியல. ஹாய் சுவிக்ஷா, ஹாய் சுவிக்ஷா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்?
அவளும் பண்ணுவா, அவளும் பண்ணுவா.